Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் ரெசிபி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய நட்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பாதாமை ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டரில் ஓவர் நைட் பாதாமை ஊற வச்சு ஸ்கின் ரிமூவ் பண்ணலாம். உடனே ப்ரிப்பேர் பண்ணுனா ஹாட் வாட்டரில் ஹாஃப் அன் ஹவர் சோக் பண்ணிவிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கலாம். 100 கிராம் கேஷ் நட்ஸ் எடுத்துக்கலாம். பிஸ்தா நட்ஸ் 50 கிராம் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட அளவு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் 15 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இது கூட 4 வால்நட் எடுத்திருக்கேன். இது மற்ற நட்ஸை விட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது கம்மியான குவான்டிட்டி சேர்த்துக்கிறதே நல்லது. டைஜஷனுக்கு சுக்கும், வாசனைக்கு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களோட ஸ்கின் டோன் மாறுறதுக்காக குங்குமப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நட்ஸை எல்லாம் தனித்தனியாக ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நேச்சுரலாக நட்ஸ் வந்து பவுடர் பண்ணும்போது அதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணும். ஸோ லோ ஃப்ளேமில் 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதாமோட ஷேட் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கேஷ்நட்ஸும் அதே மாதிரி தான். இதுவும் 2-3 மினிட்ஸ் நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி இறக்கிடலாம். இப்போ பிஸ்தாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வால்நட் ட்ரை ரோஸ் பண்ணும்போது மட்டும் 5 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. பொதுவாக ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது நட்ஸ் பவுடர் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்தளவு ட்ரை ரோஸ் பண்ணால் தான் 15 டேஸ் வரைக்கும் வரும். சுக்கும் ஏலக்காயும் ஃபியூ செகண்ட்ஸ் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்த நட்ஸை நார்மல் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கேஷ்யூஸ் பாதாம் மட்டும் தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்தளவுக்கு உதிரியாக பவுடர் பண்ணாவே போதும். முந்திரி பாதாம் தவிர மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸை இப்போ பவுடர் பண்ணிடலாம். நட்ஸ் பவுடரோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும், மல்டி விட்டமின்ஸ் சேரும். இதை எனர்ஜி அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். இதனால் பிரெயின் டெவலப் ஆகும், ஐசைட் இம்ப்ரூவ் ஆகும். கிட்ஸுக்கு நார்மலாக இருக்கிறத விட ஹெல்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னாக மாறும். இந்த பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை குழந்தைங்க குடிக்கிற பாலில் கலந்து கொடுக்கலாம். ஜூஸ், ஸ்மூதி, பியூரியில் டாப் பண்ணி கொடுக்கலாம். சத்துமாவு ராகி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தோசை, பிரெட், சாண்ட்விச் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் இதை ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரூட் சாலட் பண்ணும்போது இதை டாஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெண்டு பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ மோனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.